வணக்கம், நான் ஹேமா சுப்பிரமணியன். இப்போ மாம்பழம் சீசன் வந்தாச்சு, உங்களுக்கு எல்லா இடத்துலையும் அருமையான மாம்பழம் கிடைக்கும். இப்போ இந்த மாம்பழம் வச்சு நீங்கள் நிறைய ரெசிபிஸ் செய்யலாம். இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்பெஷலான ரெசிபி பார்க்க போகிறோம், மேங்கோ புடிங். இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மேங்கோ புடிங்க்கு நான் 4 அல்ஃபான்சோ மாம்பழம் எடுத்து சுத்தமாக கழுவி தோலை சீவி சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்சுருக்கேன். நீங்கள் வேறு வெரைட்டி மாம்பழம் கூட இந்த ரெசிபிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது நறுக்கின மாம்பழம் துண்டை மிக்சி ஜாரில் போட்டு அரைக்கணும். இதுக்கு மாம்பழம் துண்டை மிக்சி ஜாரில் மாற்றி இதில் 1/4 கப்பு சர்க்கரை போட்டு நல்லா மையா அரைச்சிக்கோங்க. சர்க்கரையை மாம்பழத்தோட இனிப்புக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்ச மாம்பழத்தை அடுத்தது வடிகட்டி பேனில் வேக வைக்க போகிறோம். இதுக்கு நீங்கள் ஒரு வடிகட்டியில் ஊற்றி டைரெக்டாக பேன்லேயே நீங்கள் அதை வடிகட்டி வச்சுக்கலாம். வடிகட்டின பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாம்பழம் பியூரி அவ்வளோ க்ரீமியாக அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது. வடிகட்டின பிறகு ஸ்டோவ் ஆன் பண்ணி மாம்பழம் பியூரியை ஒரு 2 நிமிஷம் வேக வைக்கணும். புட்டிங் செய்யும்போது புட்டிங் செட் பண்ணுறதுக்கு நம்ம சைனா கிராஸ் இல்லைன்னா அகார் அகார் ஜெலட்டின் இது ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபிக்கு நான் சைனா கிராஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு சாஸ்பேனில் கொஞ்சமாக தண்ணி எடுத்து இதில் 5 கிராம் சைனா கிராஸ் போட்டு கரையிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சைனா கிராஸ் கரைஞ்ச பிறகு அது வடிகட்டி மேங்கோ பியூரியில் போடணும். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இதில் 1/4 கப் ஃப்ரெஷ் க்ரீம் போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். அடுத்தது இதில் 1/4 கப் பால் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி ஃப்ளேம் லோவில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு அதை வேக வைக்கணும். மேங்கோ புட்டிங் மிக்சர் தயாராக இருக்குது. இது கம்ப்ளீட்டாக ஆற வச்சு நீங்கள் எந்த போல்லையோ இல்லைன்னா சின்ன கிளாஸில் செட் பண்ணுறீங்களோ அதில் நீங்கள் ஊற்றி செட் பண்ணலாம். கப்ஸில் ஊற்றின பிறகு ஒரு 8 மணி நேரம் ரெஃப்ரிஜரேட் பண்ணணும். ஃப்ரீசரில் வைக்காதீங்க, உங்களுக்கு ஐஸ் கட்டி மாதிரி ஆகிடும். இது ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும். 8 மணி நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா மேங்கோ புட்டிங் அருமையாக செட் ஆகிருக்கு. இதில் நீங்கள் சின்ன சின்ன மாம்பழம் துண்டுகளை போட்டு நல்லா ஜில்லுன்னு சர்வ் பண்ணுங்கள். இந்த மாம்பழம் சீசன் மேங்கோ புட்டிங்கோட என்ஜாய் பண்ணுங்கள். மேங்கோ புட்டிங் எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு உடனே செஞ்சு சாப்பிடணும் போல இருக்கும். ரொம்ப ஈஸியான ரெசிபி. நீங்கள் இப்போ மாம்பழம் வாங்கி இதை செஞ்சு நீங்கள் சர்வ் பண்ணும்போது நல்லா செட்டான பிறகு நல்லா கூலாக சர்வ் பண்ணுங்கள்.